பேர் வீட்ல விருந்து வச்சிட்டு இங்க எங்க சுத்திட்டு கிடக்கான். முத்துமாரி, ஆ என்னே முத்துமாரி, ஒரு டீ சொல்லட்டா? வேண்டா நேம். அம்மா விருந்துல முடிஞ்சிட்டா? இல்லனே, ஸ்டெல்லா அங்க தான் இருக்கா. ஸ்டெல்லா அங்க தான் இருக்கல. அப்ப நீ நீ அது ஒரு சின்ன சண்டனே. ஸ்டெல்லாவை அங்க விட்டுட்டு வந்துட்டேன், அதை இப்ப கூப்பிட போறேன். என்ன முத்துமாரி, எவ்வளவுதான் சண்டைனாலும் விட்டுட்டு வரலாமா? ஆமாண்ணே, ஏதோ ஒரு கோவத்துல விட்டுட்டு வந்துட்டேன், மனசே சரியில்லை, கூட்டிட்டு வரேன்னே. சரி முத்துமாரி, சீக்கிரம் போ. ம், பாத்து போ. ஸ்டெல்லா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? சரி, ஒரு போன் பண்ணுவோம். லூசு ஃபோன் எடுக்க மாட்டக்கல. சரி, போய் பார்ப்போம் எங்கே இருந்து தூங்கிட்டு இருக்காளோ. எப்படியும் போன உடனே கோவப்படுவா, ஏன் விட்டுட்டு போனியன்னு கேட்ட அடிப்பா. வேற என்ன செய்யும் லூசு? ஸ்டெல்லா, நீங்களா? எவ்வளவு தேடுனே தெரியுமா? ஒரு போன் கூட பண்ணல. சாரி டே. போய் என்ன, கோவமா இருக்கேன். அப்ப இப்போ வந்து கைய பிடிச்சா? அது மறந்துவே பிடிச்சிட்டேன். சரி சாரி, திரும்பு. ஆஹா, விட்டுட்டு போனீங்கல்ல, திரும்பவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், இங்க இருந்து வரவும் மாட்டேன். சரியா, மூஞ்ச பத்தி சிரிக்காம சொல்லு பாப்போம். யா சொல்லுவேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன். இனி எப்பவுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னா. எங்க போறா? எங்க போறா? அலாத, வா நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த லூசு கூட சண்டை போடுறது கூட நல்லாதான் இருக்கு. அழகான லூசு, இன்னைக்கு எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும். என்ன தலைவலி உடலியே மக்களே? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் போமா மக்கா? வேண்டாம்மா, அப்போ கொஞ்சம் டைகர் பாமாவது போட்டு விடட்டாமா? ஆ சரிம்மா. எம்மா கொஞ்சோண்டு போட்டு தேய்மா, நல்லா காந்துவு. ஆ சரி மக்களே. செல்லம்மா. ஆ என்னம்மா? வெத்தலை தீந்து போயிட்டு மக்கா, இந்த கடையில் போய் ஒரு எட்டு வாங்கிட்டு வா. ஸ்டெல்லாலுக்கு மண்டை குத்துவான், டைகர் பாம் போட்டு விட்டுட்டு இருக்கேன், ஒரு பத்து நிமிஷத்துல போறம்மா. போ, எட்டி வாயிலாம் விறுவிறுனி வருது, போய் வாங்கிட்டு வா. எம்மா போய் வெத்தலை வாங்கிட்டு வாமா. ஸ்டெல்லா, அப்ப நீ ரூம்ல போய் படுமக்கா, கொஞ்ச நேரம் தூங்குனா தலைவலி சரியாயிரும். ஆ சரிம்மா. ஏட்டி வெத்தலை வாங்கும்போது சுண்ணாம்பும் கேட்டு வாங்கு, நான் ஸ்டெல்லா கூட இருக்கேன். எம்மா அவளுக்கு ஒரே தலைவலிமா, கொஞ்ச நேரம் தூங்கட்டு. சரி டி, நான் கீழே இருக்கேன், நீ சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஆ சரிம்மா. ஸ்டெல்லா வீடு நல்ல பெருசு தான் பத்தியலக்க? ஸ்டெல்லா வீடா? லட்சுமி அக்கா வீடுல? ஆமா லட்சுமி அக்கா வீடு. யாக்கு ஸ்டெல்லா வீடு இனி முத்துமாரிக்கு தானே? முத்துமாரி வீடுனா அது உங்க வீடு தானே? என்ன வசந்தி பேசிட்டு இருக்கா? அவளுக்கு ஒரு பையன் இருக்கு, பையன் சின்ன பையன் தானே, அவன் வளர்ந்து வரதுக்கு முன்னாதான் முத்துமாரி ஐஸ் வச்சு வாங்கிடுவானே. ஓ புத்திலாம் ஏன் உனக்கு வராது? இம்மா ஏமா அலறிய, விளாட்டுக்கு தானே சொன்னேன். ஊருக்குள்ள எல்லாரும் அப்படித்தானக்கும் சொல்லியாவ, நல்ல வசதியான பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டானி? ஆமா செட்டில் ஆகியா, ஏன்னா இதுக்கு முன்னால பிச்சலா எடுத்துட்டு இருந்தா. ஏமா இது எது சொன்னாலும் இப்படிதான் கோவப்படுவாவ, ஆனா என் வீட்டு ஒண்ணுமே சொல்லப்படாது. யா நாலு முடி, அவன் வாங்கினா என்ன வாங்கலனா என்ன, உங்களுக்கு தரப்போறான். நம்ம போன உடனே ஒரு ஜூஸோ காப்பியோ தருவாவ, அதை குடிச்சிட்டு அடுத்து மத்தியானத்துக்கு என்ன தருவாமனி பாத்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதான் வா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு உங்களை பார்த்த உடனே அவையிலே எல்லாம் தருவாவ, நல்லா இருப்பியே உள்ள வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. ஒருவேளை தரலன்னா? தருவாவ
வசந்தி. இல்லக்க ராத்திரி வரை இங்க தானே இருக்கணும், அதான் கேட்டேன். வாங்க, இங்க நீ நின்னு பேசிட்டு இருக்கறியே, உள்ள போவோம். என்ன காஜல், டொக்கு டொக்குன்னு ஒரே சவுண்டா இருக்கு, வெத்தலையா? ஏப்பா, நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, நல்லா இருக்கோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் இருக்காம போங்க. காஜல், இடிக்கு இடியில தரைய போட்டுட்டு கீழ போறாங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, பெரிய ஆள். சரி காஜல். யாருக்கு காஜல்? வந்ததுல இருந்து காஜல் காஜல்னா நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா? சரி காஜல் வேண்டாம், சாய் பல்லவின்னு. நீ சாய் பல்லவியா இருக்க, எனக்கு வாய் நிறைய பல்லு இருக்கு. காஞ்சி போன பணமர மாதிரி பல்ல வச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. சாய் பல்லவின் பேர் வச்சது என் தப்பு தான்மா, வாய மூடுங்க. சரி காஜல், இல்ல காஜல், உள்ள போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சின்ன பொண்ணு, வா சின்ன பொண்ணு, அதுல இருப்போம். நீங்களா யமைனியா? இப்படி ஆச்சரியப்படுறிய மைனியா? என்ன சின்ன பொண்ணு, வாங்க இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம ஓடியாவ? ஜூஸ் காபின்னு ஏதாவது எடுக்க போயிருப்பாவ. அப்படியா, கோபமெல்லாம் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா லட்சுமி, அந்த அக்காளுக்கு மூஞ்சி தெரியலையே, வீட்டுல எதுவும் பிரச்சனையா இருக்குமோ தெரியலையே. அக்கா லட்சுமி அக்கா, முத்து மாதிரி போன் ஏதாவது பண்ணானா? இல்ல சின்ன பொண்ணு. எக்க நல்லா இருக்கிறீங்களா அக்கா? நல்லா இருக்க உடுவிய. யாங்க எப்படி எடுத்துரிஞ்சு பேசுறிய, வீட்டுல எதுவும் பிரச்சனையா? ஏன் உங்க முகம் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? உடன் தெரியாத மாதிரி பிரச்சனையா அர்ச்சனையான்னு இங்க வந்து கேக்குறிய? மைனியா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க இதுல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்தோம். கொஞ்சம் நேரம் கிடக்கனால பிள்ளையிலையும் பாத்துட்டு போவோமே இங்க வந்தோம். என்ன மைனிய பிரச்சனை? ஆமா, பிரச்சனை என்னன்னு தெரியாம ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிய. என்ன மைனியா பேசுறிய? நாங்க எதுக்கு ஆளை கூட்டிட்டு வரணும்? என்னதான் நடந்துச்சு அதையாவது சொல்லுங்க. என்ன நடந்துச்சு நீ உங்க மோகன் போய் கேட்டுட்டு வாங்க. ஏக்க தெரியாம தாங்க கேக்கோம், என்ன நடந்துச்சு? ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மோகன் கொண்டு வர ரூபாயை மட்டும் நல்லா அடிக்க வைக்க தெரியும். மைனியா, வார்த்தையை அளந்து பேசுங்க. அந்த அக்கா பொறுமையா தானே பேசிட்டு இருக்காவ? எம்மா தாய், என்ன உன்ட்ட எதுவுமே சொல்லலம்மா. சரி, நீங்க ஒண்ணுமே சொல்லாண்டாம். நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு பச்சை தண்ணி தந்திருக்கிறீங்களா? அதான் சின்ன பொண்ணா, இது ஒண்ணும் தார மாதிரி தெரியல. வா, நம்மளே போய் எடுத்து குடிச்சிட்டு வரோம். சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு, அதுதான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காவல, என்னன்னு கேட்போம். இக சொல்லையா ஜெயாவ, நான் ஒரு காஃபி போட்டு வரேன், குடிச்சு குடிச்சு கதை என்னன்னு கேட்போம். மைனியா, கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு. சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் பாப்பேன், எங்க மைனி ஒண்ணும் தெரியலன்னு வைங்களா, நானே போய் போட ஆரம்பிச்சிருவேன். ஏக்க ஸ்டெல்லாவே முத்து மாதிரியே எங்க என் பிள்ளை என் வீட்டுல இருக்கா, வேற யாரையும் பத்தி எனக்கு தெரியாது. வேற யாருமா? என் முக வேண்டானே விட்டுட்டு போன பிறகு வேற அவ எங்களுக்கு யாரு? சின்ன பொண்ணா, சண்டை ஏதோ பெரிய சண்டையா இருக்கும் பொழுது. வா, நம்ம கிச்சன்ல போய் நல்லா இருக்கு நீ பாத்துட்டு மத்தியானத்துக்கு சமைப்போம். ஆ சரிக்க, லட்சுமி கட்டையும் ராணிய கட்டையும் சொல்லிக்கிட்டு காஜல தூக்கிட்டு வரட்டா? அது எதுக்கு சின்ன பொண்ணு? கடுவு வத்தல் பொடி மஞ்சள் பொடி எங்க இருக்குன்னு சொல்லி தர ஆள் வேண்டாமா? ஸ்டெல்லாவை கூப்பிடு, இவ்வளவு நேரம் அவங்க வெளியே வராம இருக்கா பாரு. ஸ்டெல்லா, இந்த ஸ்டெல்லா குள்ளாக்கு காதம் கேட்டு தொலைய மாட்டேங்குது. சும்மா இரு சின்ன பொண்ணு. இக்க நம்ம ராத்திரி தான் வீட்டுக்கு போறோம், இப்படி பேசிக்கிட்டே இருந்தா மத்தியானத்துக்கு யாரு சமைப்பா? அதான் நீங்க சண்டை போட்டுருங்க, நான் வசந்தியக்கா உமா மூணு நேரம் போய் சமையல பார்க்கும். பொருள் ஒளி எங்க இருக்குன்னு தெரியாத பத்தியில, அதான் ஸ்டெல்லாவை கூப்பிடுவேன். சின்ன பொண்ணு, என் மோகனும் ஸ்டெல்லாவும் சண்டையும் சின்ன பொண்ணு, அதை பத்தி பேசிட்டு இருக்கே, நீ கொஞ்சம் சும்மா இரு. சரி, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? செல்லத்தை தூக்கிடட்டா? வாய மூடம்மா தாயே. இக்க அதான் அங்க போய் சமையல பாக்கேன் சொல்லியேன். யான் சின்ன பொண்ணு என்ன நினைப்பாவ? இக்க அது எங்க மைனி தானே. வசந்தி, நீ பெரிய மனுஷி தானே, இப்படி அவளை தூண்டி தூண்டி விட்டுகிட்டு இருக்கா? இருக்கு.
என்னைய சொல்லணும். பொண்ணு திட்டிய தூர ஊமை போல இருந்தவ, இப்ப குடும்பத்தோட வந்து கொந்தளிக்கவ. மைனியா, எங்க அக்காவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பெரிய வீடு, 100 பொண்ணு நகத உங்க தகுதியா? அவியல போல மனசு வருமா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லனால மனசுல அவியல இந்த உலகத்திலே பணக்காரவிய. வந்துட்டவ தகுதிய பத்தி பேசுறதுக்கு. சோத்துக்கு செத்த உள்ளதனே என்னனால சொல்லலாம் நினைச்சிட்டீளோ? சாக்ரத சின்ன பண்ணே, ஸ்டெல்லாவ கூடு, வீட்டு கூட்டி போவா. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, எங்க போறீங்க எல்லாரும்? தள்ளி போங்கலாம். பிரியாத வரம் வேண்டும்.